தேரேற்றத்தில் நிற்பவர்களுக்கு சின்னம் வழங்குகின்ற உரிமையை ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் தான் கையொப்பமிட்டு இன்றைக்கு என்ன அந்த சட்ட விதியை எந்த அளவுக்கு சிதைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு சிதைத்து தான் நடைபெற்று முடிந்த 23ஆம் தேதி நடந்த கழக பொதுக்குழு, அந்த பொதுக்குழுவில் நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து 23 தீர்மானங்களை வடிவமைத்து அதை நிறைவேற்றுகின்ற பொதுக்குழுவாக அந்த பொதுக்குழு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு நிகழ்ச்சியினரெல்லாம் தயார் செய்யப்பட்டு பொதுக்குழு ஆரம்பிக்கப்பட்டது. அந்த கூட்டத்திற்கு தற்காலிகமாக அந்த பொதுக்குழுவை தலைமை தாங்குகின்ற தமிழ் மகன் உஷேன் அவர்களை நான் முன்மொழிய இணை ஒருங்கிணைப்பாளர் வழிமுறைந்தால் அந்த கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த பணி முடிந்தது. அதற்கு பின்னால் என்ன நடந்தது என்பதெல்லாம் உங்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரியும். சர்வாதிகாரத்தின் உச்ச நிலைக்கு சென்று எந்தவித முன்னறிவிப்பும் இல்லாமல் 23 தீர்மானங்களையும் ரத்து செய்யப்படும் ரத்து செய்யப்படும் ரத்து செய்யப்படும் என்று யாருடைய ஒப்புதலும் ஒருங்கிணைப்பாக தெரியாமல் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளாம் தெரியாமல் அறிவிப்பு செய்யப்பட்டது. பொருளாளர் என்ற முறையில் 13 ஆண்டுகளாக நான் கழகத்தினுடைய வரவு செலவு கணக்கிலே அந்த ஆண்டுடைய வரவு செலவு கணக்கிலே பொதுக்குழுவில் நான் தான் வாசித்து சமர்ப்பிப்பேன். அதற்கு கூட வாய்ப்பில்லாமல் பல்வேறு அராஜகங்கள் அங்கே நடைபெற்று என்பதெல்லாம் கண்கூடாக நாட்டு மக்கள் அனைவரும் தொலைக்காட்சி மூலமாக நேரலை மூலமாக கண்டார்கள். அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பிலே இருப்பவர்கள் அது யார் என்று உங்களுக்கு தெரியும். நான் பெயரை உச்சரிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் அந்த தகுதியை அவர் இழந்து விட்டார். அன்றைக்கு அந்த அளவுக்கு உச்ச நிலைக்கு சென்று எந்த அளவுக்கு 50 ஆண்டுகாலம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் கட்டி காப்பாற்றிய ஜனநாயக நடைமுறை இந்த இயக்கத்தை எந்த அளவுக்கு கழக சட்ட விதியை மதித்தவர்கள் இந்த இயக்கத்தை வளர்த்தார்கள் அவையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு தன்னுடைய இரும்பு பிடிக்கல் இந்த இயக்கத்தை கொண்டு போய் சேர்த்து விட வேண்டும் என்று அவர்கள் நடத்திய அந்த நாடகம் அலங்கோலமாக முடிந்தது. அப்புறம் அவர்களாகவே அறிவித்தார்கள் 11ஆம் தேதி ஒரு பொதுக்குழு நடைபெறும் என்று. அந்த கூட்டத்திலேயே யாருடைய ஒப்புதல் இல்லாமல் 2021 தேர்வு மூலமாக 1.5 கோடி தொண்டர்களும் முறைப்படியாக தேர்தல் கழக தேர்தல் அறிவிக்கப்பட்டு வேட்புமனு பெறப்பட்டு பரிசீலனை முடிக்கப்பட்டு நானும் இணை ஒருங்கிணைப்பாளரும் போட்டியிட்டு தேர்வு செய்யும் என்று ஆணையாளர் இருந்த பொள்ளாச்சி ஜெயராமனும் பொன்னையன் அவர்களும் கையொப்பமிட்டு வெற்றி படிவத்தையும் கொடுத்து விட்டதுக்கு பின்னால் 2026 வரை அந்த பதவி இருக்கிறது. இன்று வரை தேர்தல் ஆணையத்திலும் அதுதான் அங்கே ஆவணமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. எனக்கு முன்னாலே பேசிய அருமை சகோதரர் இணை ஒருங்கிணைப்பாளர் பேசினார்களே, உச்சநீதிமன்றத்திலிருந்து தபால் வந்தது 4ஆம் தேதி பிப்ரவரி 4, அதில் கூட கழக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் என்றுதான் வந்தது. அந்த அளவுக்கு உரிய பதவியை 1.5 கோடி தொண்டர்கள் வந்த அந்த மரியாதையை தூக்கி காற்றிலே பறக்கவிட்டு ஒரு அராஜக தர்பார் நடத்தியதெல்லாம் நீங்கள் நன்றாக இருந்தீர்கள். அதற்கு பின்னால் தான் நம்முடைய இந்த 2ஆம் கட்டம் இங்கு பேசியவர்களை சொன்னார்களே, 2வது தர்மயுத்தம் நாம் ஆரம்பித்தோம் என்று சொன்னார். எதற்காக? புரட்சி தலைவர் உருவாக்கிய கழக சட்ட விதி, புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் கடைபிடித்த சட்ட விதியை காப்பாற்றியே தீர வேண்டும் என்ற தர்மயுத்தம் இன்றைக்கு தொடங்கி போய் கொண்டிருக்கிறது. இங்கு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு, தனி நீதிபதி நமக்கு ஆதரவாக தீர்ப்பளித்து விட்டார். டிவிஷன் பெஞ்ச் அமர்வு
மாறுபட்ட தீர்ப்பு. இதை எதிர்த்து தான் நாம் உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறோம். உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரித்து விசாரித்து தீர்ப்பை இன்றைக்கு ஒத்தி வைத்திருக்கிறது. அந்த உச்சநீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தாக்கல் செய்த அறிக்கை, கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், இணை ஒருங்கிணைப்பாளர் என்று அவர்கள் தந்துவிட்டார்கள் உச்ச நீதிமன்றத்தில். சரி, ரைட்டு, யாரு ரெட்டலையை கொடுக்கிற அதிகாரம் யாருக்கு அப்படிங்கிற கேள்வி உச்ச நீதிமன்றத்தில் வருது. ஒரு இடையில இந்த தீர்ப்பு, நான் போட்ட உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது எப்போ வரும் என்று தெரியாத உச்ச நீதிமன்றத்தினுடைய மரியாதைக்குரிய நீதிபதிகளுக்கு தான் தெரியும். இந்த நிலையில் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல், இந்த இரட்டை இலை சின்னத்திற்கு வேண்டி யார் பொறுப்பாளராக கையெழுத்திட வேண்டும் என்று நீதிப்படி நியாயப்படி தர்மத்துப்படி கையப்படுகின்ற அதிகாரம் ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் தான் இருக்கிறது. அவர்கள் ஒரு மாற்று ஏற்பாடாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பு சொல்லிவிட்டது. அதற்கு நாம் தலை வணங்கணும். ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவர் என்றைக்குமே நீதிக்கு தலை வணங்குவதாக புரட்சி தலைவர், அதற்காக நாமும் தலை வணங்கியிருக்கிறோம். இந்த தீர்ப்பு பொதுக்குழு உறுப்பினர்கள் அதிகமாக யாருக்கு அவர்கள் வாக்களிக்கிறார்களோ தீர்மானம் பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு இரட்டை இலை சின்னங்கள் ஒதுக்கப்படும் என்று எங்கள் தீர்ப்பு. 50 ஆண்டு காலம் புரட்சி தலைவர் உருவாக்கிய அந்த சட்டம், கழக விதி, அம்மாண்மிகு அம்மாள் கடைபிடித்த சட்ட விதி, யார் தலைமை கழகத்தினுடைய ஒன்றை கொடி தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற பதவியில் இருக்கின்றவர்கள் பொதுச் செயலாளரோ அல்லது ஒருங்கிணைப்பாக இணை உறுப்பினர்களோ கையொப்பமிட்டுதான் இரட்டை சின்னம் வழங்கப்பட வேண்டும் என்ற கழகத்தினுடைய சட்ட விதி பொதுக்குழு உறுப்பினர்களால் இன்றைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் மூலமாக வெளிவருகிறது. அதை நாமும் ஏற்றுக்கொண்டோம். ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் எல்லாவற்றுக்கும் மேலாக மக்கள் தீர்ப்பு என்று ஒரு தீர்ப்பு இருக்கிறது. அதுதான் மகேசன் தீர்ப்பு. அது கூடிய விரைவில் வரும். அப்பொழுது தெரியும் இந்த சட்ட விதியை எதற்காக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் மாண்புக அம்மாள் கொண்டு வந்தார்கள் என்பதை. ஏனென்று சொன்னால் சில நம்முடைய கழகத்தினுடைய நிர்வாகிகள் கட்சியினுடைய தொண்டர்கள் இப்பொழுதல்ல இரட்டை இலை யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் பக்கம் நாம் இருக்க வேண்டும் என்ற சில ஒரு விவாதங்களிலே ஊடுருவி போய் கொண்டிருந்த சூழ்நிலையில் இந்த தீர்ப்பு வந்ததினாக இன்றைக்கு நீங்கள் ஒட்டுமொத்தமாக தீர்ப்பு நியாயமான தீர்ப்பு மக்கள் மூலமாக வரும் என்ற நம்பிக்கையோடு இன்றைக்கு நீங்கள் கூடியிருக்கிறீர்கள். ஏனென்று சொன்னால் நாம் தர்மத்தின் பக்கம் நியாயத்தின் பக்கம் நாம் சென்று கொண்டிருக்கிறோம். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தலைமைக் கழகத்தினுடைய நிர்வாகிகளும் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் இன்றைக்கு உறுதியோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு என்னானாலும் பரவாயில்லை, கடைசி வரை நாம் போராடி தர்மத்தின் மூலமாக போராடி கழகத்தினுடைய சட்ட விதியை நாம் காப்பாற்ற வேண்டிய உறுதியோடு இன்றைக்கு நீங்கள் கூறியிருக்கிறீர்கள். அதற்காக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் உங்களுக்கு உங்களுடைய காலில் வைத்து சமர்ப்பிக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம். இந்த அளவுக்கு நீங்கள் திடகாத்திரத்தோடு மன உறுதியோடு கழகத்தினுடைய சட்ட விதியை காப்பாற்றுகின்ற எங்களுடைய முயற்சியை தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்றி காட்டும் என்ற உறுதியோடு நீங்கள் இன்றைக்கு கூடியிருக்கிறீர்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். என்றைக்கும் எங்களுக்கு இங்கே இருக்கின்றவர்களெல்லாம் பல்வேறு பதவிகள் நாங்கள் பெற்றுவிட்டோம். மாண்புகு புரட்சி தலைவரால், புரட்சி தலைவர் மாண்புகு அம்மாவர்களால். அடுத்து வருகின்ற காலங்களில் எதிர்காலங்களில் ஒரு தொண்டன் அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக இணை ஒருங்கிணைப்பாளராக கழகத்தினுடைய ஆட்சி அமைகின்ற பொழுது முதலமைச்சராக அமரக்கூடிய வாய்ப்பினை நாங்கள் உருவாக்குவோம். அதான் எங்களுடைய தர்மயத்தினுடைய தலையாக கொள்கை என்பதனை
இந்த கூட்ட தீர்மானமாக நான் தெரிவித்துக் கொள்ள பணிவோடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இதுதான் புரட்சித் தலைவருடைய எண்ணம், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய எண்ணம். அதனால்தான் ஒரு சாதாரண தொண்டன் ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக புரட்சித் தலைவரால் அடையாளம் காட்டப்பட்டார். அதே போல நாங்களும் ஒரு தொண்டனை கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராக, இணை ஒருங்கிணைப்பாக, முதலமைச்சராக நாங்களும் அடையாளம் காட்டுவோம் என்பதனை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். எதற்கும் அஞ்சாதீர்கள், துணிந்து நில்லுங்கள். உங்களுக்கு முன்னால் நாங்கள் நிற்போம். எதிர்வரும் கணைகளை நாங்கள் தாங்குவோம், உங்களை காப்பாற்றுவோம் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். காலையிலிருந்து மிக மிக முக மகிழ்ச்சியோடு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதில் நாங்கள் மெத்த மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். இந்த இடைத்தேர்தலில் தீர்ப்பு வந்தவுடனே, யாருக்கு சின்னம் என்று தீர்ப்பு வந்தவுடனே, நாம் தேர்தலில் வேட்பாளரை மனுதாக்கல் செய்திருந்தோம். உடனடியாக அவர் வாபஸ் பெறப்படும் என்று அறிவித்தோம். புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய வெற்றி சின்னம், இரட்டை இலை சின்னம் வெற்றி பெறுவதற்கு நாம் பாடுபடுவோம் என்ற வாக்குறுதியும் அன்றே அளித்தோம். எந்த மரியாதையும் இல்லை, எந்த மரியாதையும் இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், அங்கே ஓட்டு கேட்டு போகும்போது அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் இப்போ அதை அந்த விமர்சனத்தில் உள்ளே போகல. அது 2ஆம் தேதி வாக்கு எண்ணப்பட்டு வெளியே வரும்போதும் தெரியும். அதுவரை நாங்கள் பொறுமையாக இருப்போம். மனுவின் வேட்புமனுவை நாங்கள் வாபஸ் பெற்றோம், பெற்றுக்கொள்ளும் என்று அறிவித்தோம். இரட்டை இலை சின்னம் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் ஆதரவாளர் என்று பாடுபடுவோம் என்று அறிக்கையை விட்டோம். ஒரு சின்ன ஒரு சிம்டம்ஸ் ஏதாவது வந்துச்சா? வரல. அவங்களுடைய பெருந்தன்மை காட்டுகிறது எந்த அளவுக்கு ஒரு மனதில் ஒரு கொடூரமான புத்தியை வைத்துக்கொண்டு இந்த இயக்கத்தை தன்னுடைய இரும்பு பிடிக்கல் அடக்கி வைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அதனை உறுதியாக அனைத்து இந்திய அன்னாரம் முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் உடைத்து எறிவார்கள் என்பதை இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். உறுதியாக நடக்கும். எந்த காலகட்டத்திலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் மாண்புமிகு அம்மாவுடைய ஆன்மா இந்த இயக்கத்தை காப்பாற்றும் என்பதனையும் இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உறுதியாக அது நடக்கும். சுருக்கமாக, இந்த இடைத்தேர்தல் கழகம் வருகின்ற பின்வருகின்ற காலங்களில் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறது என்பதனை அறிக்கையாக நாங்கள் தயார் செய்திருக்கின்றோம். அந்த அறிக்கையை இன்றைய கூட்டத்தினுடைய மாவட்ட கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் மற்றும் தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் அனைத்து முன்னேற்றங்களினுடைய எண்ணங்களை, கருத்துக்களையும், நிறைவேற்றப்படுகின்ற தீர்மானங்களையும் நம்முடைய கழகத்தினுடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அன்பு சோழர் திரு வைத்திலிங்கம் அவர்கள் வாசிப்பாளர் என்பதை தெரிவித்து வருகிற அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் தெரிவித்து விடுபடுகிறேன். நன்றியை வணக்கம்.